రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం చక్రీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం శ్రీమనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్గురుక్మవ్యామోదస్తరాణిపునాయుదైన అస్మద్గురోద్భగవతోసిందో రామానుజస్థరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయుతయస్తనయామిభూతి సర్వం యదేవ నియమే మదన్వయానాం ఆద్యస్య నః ప్లవతే బకులాభిరామం శ్రీమత్తదంగిరివిళం ప్రణమామి మూర్ధ్నా గౌరం సరస్య మహదాఖయ భట్టాదశ్రీ భక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసుమునిం ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశరవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెన్రుం తెన్కురుహూరెన్రుం మరువినియ వన్పురుణలెన్రుం పరమరైహడ్ అందాది செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாஞ்சிகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க வரே நிலையும் மெய்யா முயற் நிலையும் தக்கநெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாகினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித శ్రీమశ్రీ కురుకేశకృత్తషిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయాశుతిశిరస్తూర్యుక్తసారక్రమాద్ వ్యాకుర్వన్నిగమాంతలక్ష్మణము నిర్దత్తామతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్య విపితామహస్య సుతం వరేణ్యం షడగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం తథారి నామానుమహం ప్రపద్యే. కోలంకొల్ ఉలహత్తీర్కు ఎన్ సొల్లుగేన్ కోలంతిగల్ కోదై ఎన్ కూందలుకే. అదావదు ఇంద పాసురతిలే కోలం కోలం ఎన్బదాగ ఎల్లా వరిగలిలుం వందాలుం ఇంగే అర్థ వ్యత్యాసమా ఇరుకు. பொதுவாக கோலம் என்றால் அழகு, அழகு என்றால் சுகம் என்று ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டார். அதாவது நல்ல அழகா இருக்குன்னா சுகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சுகமில் சுக சுகத்தோடு இருக்கக்கூடிய சொர்க்கம் கோலங்கொள் சுவர்க்கம், அப்புறம் கோலமில் நரகம் என்றால் சுகமே இல்லாத நரகம், கோலம் திகழ் மோக்கம் என்றால் சுகம் மிக நன்காக பரிபூர்ண சுகமாக இருக்கக்கூடிய மோட்சம். இது எல்லாமே நான் என்றால் நான் இட்ட வழக்கு என்று அர்த்தம் என்று சொன்னால் பார்த்தோம். அப்புறம் கோலங்கொள் உயிர்களும் என்று சொல்லிச்ச கோலம்னா வேஷம் என்று அர்த்தம் பார்த்தோம். இப்பொழுது கோலந்திக கோதை என் கூந்தலுக்கே கோலங்கொள் உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன். கோலங்கொள் உலகம் அப்படின்னா நல்ல செயல்களை உடைய உலகம் அர்த்தம். அதாவது கேட்பதற்கு ஏகதான விற்பிகள், இதை எப்படியாவது இவள் விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய உலகத்தீரான உங்களுக்கு நான் என் சொல்லுகிறேன். கேட்காமல் விடமாட்டார்கள். கோலந்திகள் கோதை என் கூந்தலுக்கே என்பதாக அழகான அழகாக இருக்கக்கூடிய கூந்தலையுடைய என் மகள் அழகிய மாலையையும் மயிர் முடியையும் உடைய என் மகளுக்கு பிறந்த அவஸ்தைகளை என்பதாக பிள்ளான் சாதிக்கிறான். கோலந்திகள் கோதை, கோதைனா மாலை, என் கூந்தலுக்கே அப்படின்னு தன்னுடைய மகள் என்பதை சொல்லுகிறார். கூந்தல் அப்படின்னா மயிர் முடியை உடைய என் மகள் என்கிற அர்த்தத்திலே வரும். இங்கே கோலம்னா அழகுன்னு அர்த்தம், பொதுவாக வரக்கூடிய அர்த்தம்.
கோலந்திகள் கோதை என்றால் இவளுடைய மாலையை கொண்டும் இவளுடைய தலைமுடியை கொண்டும் எம்பெருமானுக்கே ஒரு ரசத்தை விளைவிக்கக்கூடியவள் என்பதாக அர்த்தம். நம் சூரி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் போலே எம்பெருமானை வசப்படுத்தக்கூடியவள். ஆண்டாள் தன்னுடைய கானத்தினால் மட்டுமில்லாமல் தன்னுடைய கூந்தலாலும் தன்னுடைய மாலையினாலும் திருமாலை கட்டியவர். அப்படின்னா அவரை நெருக்கி போட்டவர் என்பதாக அர்த்தம். அஸ்மாதிருஷாம் அபகிருத சிரதீட்சிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்தஹ தன் நிச்சிதம் நியமிதஹ தவ மௌலிதாம்னா தந்திரி நினாத மதுரைஷ கிராம் நிகும்பைஹி. எங்களுக்கெல்லாம் கூட எம்பெருமான் அனுகிரகம் செய்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம், நிச்சயமாக ஒரே காரணம், உன்னால் கட்டுப்பட்டிருக்கிறான். நீர் எப்படி கட்டுப்படுத்தினீர் ஆண்டாளை சொல்றார். எம்பெருமானை நீர் எப்படி கட்டி போட்டீர் என்றால் தவ மௌலி தாம்னா உன்னுடைய சிரசிலே இருக்கக்கூடிய மாலையினாலே. ஆண்டாள் தம்முடைய சிரசிலே தரிக்கக்கூடிய மாலையை எம்பெருமான் தலைவணங்கி இருக்கிறான். தந்திரியினாத மதுரைஸ்து கிராம் நிக்கும்பை ஆண்டாளுடைய பா மாலையினாலேயும் பூ மாலையினாலேயும் என்றார். பூ மாலையினாலையும் எம்பெருமானை கட்டி போட்டார், பா மாலையினாலும் கட்டி போட்டார். எம் சர்வகந்தைதி சாதரம் உத்வகந்தி. எம்பெருமானுக்கு சர்வகந்தன் ஒரு திருநாமம் உண்டு, சகல கந்தமும் உடையவன். ஆனாலும் ஆண்டாளுடைய மாலை மேல் ஆசைப்பட்டான் என்றால் இதற்கு ஒரு தனி பெருமை, லோகத்தில் இருக்கிற கந்தம் போல இல்லை இது. ஆமோதம் அந்நியம் அதிகச்செடி மாலிகாபி. இந்த மாலையிலே அந்நியம் ஆமோதம் வேற விதமான ஒரு ஆமோதம்னா வாசனைன்னு அர்த்தம், ஆமோதம்னா சந்தோஷம்னு அர்த்தம். அதுவும் சோபி தொதிய குட்டிலாளக வாசிதாபி. அதுவும் அந்த மாலையும் வெறும் மாலையா இருக்கக்கூடாதான், அது பூ மாலையா இருந்தா போறாது. என்ன கேட்டா ஆண்டாளுடைய திருமுடியிலிருந்து வரக்கூடிய பூ மாலையா இருக்கணும், ஆண்டாளுடைய திருமுடியினுடைய மனம் அதுல இருக்கணுமா, அப்படி இருக்கக்கூடிய மாலையா இருக்கணும். அந்த மாலைக்கு எம்பெருமான் கட்டுப்பட்டு இருக்கிறான் என்பதாக சுவாமி தேசிகன் சொல்லுகிறார். அதே போல ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையை உடையவளாம் இந்த நாயகி ஆழ்வார் நம்மாழ்வார். என்ன கேட்டா கோலந்திகள் கோதையின் கூந்தலுக்கே, கோலந்திகள் அழகா இருக்கக்கூடிய கோதை மாலையை உடைய கூந்தலுக்கே, பூமாலையுடைய ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். அழகிய மாலையையும் மயில் முடியையும் உடையவள் என்றதாக பிள்ளாம் சாதிக்கிறார். அழகான மாலையை உடைய மயில் முடியை உடையவள், அதாவது இந்த மாலையின் அர்த்தம் கொண்ட புஷ்பம்னு அர்த்தம் வச்சுக்கணும். அது சோபி தொதிய குட்டிராளக வாசிதாபிகின்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி பொருந்தும். இப்படிப்பட்ட பெருமையை படைத்தவள் இவள். இவள் எம்பெருமானுடைய திறத்தை சொல்லி சொல்லி நானே நானே என்று சொல்லுகிறாள் என்றால் எம்பெருமானையும் தன் வசப்படுத்தக்கூடிய அளவு இருக்கக்கூடிய இவருடைய குணங்களையும் சௌந்தர்யாதி குணங்களும் எம்பெருமானுடைய நினைவிலே இவள் அனுகாரம் பண்ணக்கூடிய பெருமையையும் உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இது லோகத்தாருக்கு புரியாதல்லவா என்பதாக அர்த்தம். கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாழ்ந்த வழிவள நாடன் பன்னுகுருகூர் சரகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலையாயிரத்துள் இவையுமோர் பத்தும் வல்லார் உலகில் ஏய்ந்த பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. எம்பெருமான் கூந்தல் மலர் மங்கையான லக்ஷ்மி பிராட்டியாருக்கும் மண் மடந்தையான பூதேவி பிராட்டியாருக்கும் குல வாயர் குழுந்தான நீலாதேவி பிராட்டியாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவர். அவனை வாய்ந்த வழுதி வடநாடன் திருவழுதி வடநாட்டைச் சேர்ந்த குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் அவனை கிட்டி, அதாவது அவனை அனுகாரம் பண்ணுவதாலே எம்பெருமானை கிட்டி
வாசக கைங்கரியமாக செய்த இந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் இந்த 10 பாட்டையும் யார் வல்லார்களோ அவர்கள் உலகில் எல்லாரும் கொண்டாடும்படியான பெரும் செல்வத்தை உடையராய் திருமாலடியார்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களை பூசிக்க நோற்றார்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆராதனம் செய்வார்கள் என்பதாக பலனை சாதிக்கிறார். இந்த 10 பாட்டு கற்றுக்கொண்டதன் பலன் என்ன என்றால் நல்ல செல்வம் கிடைக்கும். நல்ல செல்வம் கிடைத்ததன் பலன் என்ன என்றால் பாகவத ஆராதனம் நடத்தலாம் என்பதாகும். வெறும் செல்வத்தை ஆழ்வார் பலனாக சொல்ல மாட்டார், அது யாருக்கு வேணும், செல்வம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர் தானே. ஆனால் பாகவத ஆராதன உபயுக்த பாகவத ஆராதனத்துக்கு தேவையான தனதானிய சமர்த்தி இருக்க வேண்டும் என்பதாக பெரியவர்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். பகவத் பாகவத ஆராதன கைங்கரிய உபயுக்த நித்திய நிரவத்திய நிரவதிக தனதானிய சமர்த்தி பூயசி பூயாத் இது பவந்தா மகாந்தா அனுகிரந்தந்து என்பதாக சொல்வார்கள். பகவத ஆராதனத்துக்கும் பாகவத ஆராதனத்துக்கும் ஆன தனதானிய சமிருத்தி செல்வம் வேண்டும். அப்படி உலகில் ஏய்ந்த பெரும் செல்வத்தராய் லோகத்திலே எல்லாரும் கொண்டாடும்படியான செல்வத்தை உடையவர்களாய் திருமாலடியார்களை பூசிக்க பாகவதர்களை பூசிப்பார்கள், நோற்றார்கள், அந்த பாக்கியம் பெற்றார்கள். இங்கே ரெண்டு அர்த்தம், ஒன்று பூசிப்பார்கள் என்றால் ரஞ்சிப்பார்கள் அர்த்தம், அதாவது அவர்களுக்கு சந்தோஷம் வரும்படியாக இவர்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இரண்டாவது அவர்களையே ஆராதிப்பார்கள் அர்த்தம். பிள்ளான் சாதிக்கும்போது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரியமான விருத்தி பண்ண பெறுவர், அதாவது சொன்னார் ஆராய்ந்து சொன்ன ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லவர்கள் லோகத்தில் எல்லாரும் கொண்டாடும்படியான பெரும் செல்வத்தை உடையவராய் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரியமான விருத்தி பண்ண பெறுவர் என்பதாக சொல்றார். பெரும் செல்வத்தை உடையவர்களாக பிரியமான விருத்தி சொன்னால் ரெண்டு விதமாகலாம், ஒன்று அவருக்கே கைங்கரியம் பண்ணுவார், அது ரெண்டாவது இவர் எதை செய்தாலுமே அவருக்கு, அதாவது என்ன கேட்டால் நம்ம எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் பகவத் பிரீத்தியர்த்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி இவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த பாகவதரான அவருக்கு பிரீத்தியாக இருக்குமா, இவர் செய்கிற கைங்கரியங்கள் இவர் பண்ணுற பாராயணாதிகள் எல்லாமே அவருக்கு பிரீத்தியை உண்டாக்குமா. அதனால் ஒரு வைஷ்ணவனுக்கு பிரீத்தி உண்டாக்கும்படியாக பாகவத கைங்கரிகள் பண்ணி கொண்டிருப்பார். பாராயணங்கள்லாம் நல்லா நடந்தால் எல்லாருக்கும் பிரீத்தி தானே, கோயில் உற்சவம் நடந்தால் எல்லாருக்கும் பிரீத்தி, பாராயணம் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் பிரீத்தி. அந்த மாதிரியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மனசுக்கு பிடித்ததான காரியத்தை இவர் பண்ணி கொண்டிருப்பார்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தான் சொன்னால் அவருக்கே ஆராதனம் பண்ணுவார், ததி ஆராதனம், பாகவத ஆராதனம், அவருக்கே கைங்கரியம் சேவை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த 10 பாட்டை பற்றி சொல்லும்போது எம்பெருமானை பற்றியது, எம்பெருமான் கூந்தல் மலர் வங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குல ஆயர் கொழுந்துக்கும் கேள்வன் ஸ்ரீ பூமி லீலா நாயகன். ஸ்ரீ விராட்டியாரை சொல்லும்போது கூந்தல் மலர் மங்கையின் மறுபடியும் ஆரம்பிக்கிறார், போன பாட்டில் சொன்ன மாதிரி கூந்தல்ல இருக்கக்கூடிய மலர் அதாவது நல்ல அழகான கூந்தலை உடைய மலர் மங்கை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். தாமரை பூவிலே வந்தவர் லக்ஷ்மி பிராட்டியாரை காட்டிலும் அவருடைய கூந்தலுக்கு அத்தனை பெருமையாம். வாசம்சை பூங்குழல் ஆள் திருவானை அப்படின்னு அவ்வாறே சொல்றார், வாசம்சை பூங்குழலார் வாசத்தை உண்டாக்குகிறாளாம் தன்னுடைய குழல் மூலம். யாருக்குன்னா எம்பெருமானுக்கே, எம்பெருமானுக்கே நல்ல வாசனாமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கே பிராட்டியோடு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் வாசனை, பிராட்டியுடைய கூந்தல் சம்பந்தத்தினாலே அவருக்கு இன்னும் வாசனை அதிகமா. அதனால வாசம் செய், வாசத்தை செய்பவள் வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபேனா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா அப்படிங்கிற மாயா மானுஷலீலாம் அபிதத் அபிநயதிகரம் லப்த சேவா விசேஷா. பெருமாள் ஸ்ரீராமன் கருத்மானை அணைந்து கொண்டார், தக்கான்னு சொன்னார், கருடனே அணைந்தார். அப்போ பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருத்தோள்களே ஒரு வாசனை ஒன்று இருந்துதான், அந்த வாசனை கருத்மானுடைய திருத்தோளுக்கு வந்துருத்தும். அதை பார்த்து சீதை கொண்ட லோகத்திற்கு ஆச்சரியப்படுறார்களாம், இது என்ன வாசனை அப்படின்னு கேட்கிறார். எங்களுக்கெல்லாம் இருக்கிற காட்டில் உங்களுக்கு தனி வாசனை இருக்கு, இது என்ன வாசனை, இது பெருமாளுடைய வாசனை இல்லை, இல்லை பெருமாளுடைய வாசனை இல்லை, அவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பெருமாளுடைய திருமையினுடைய வாசனை இல்லை, அதை காட்டிலும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு.
என்ன விஷயம்னா, வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபியா, சீதா பிராட்டியானவர் இவருடைய தோளிலே தலை சாய்த்து கொண்டார். அப்போ அவரது அவரது காதிலே இருந்த புஷ்பம் அது இவர் தோளிலே பட்டது. பிராட்டி திருமேனி சம்பந்தம், அந்த புஷ்ப சம்பந்தம், அதனாலே வந்த வாசனை. அப்புறம் தான் கண்டுபிடித்தார். அது பெருமாள் பிராட்டியை பிரிந்து 10 மாசம் இருக்கும், அதாவது அசோகோணத்துல பிராட்டி வந்துட்டு அப்படினால 10 மாசம் கழிச்சுதான் கருப்பான அடைஞ்சுக்கிறார். அப்போ அவருக்கு அந்த வாசனை கிடைக்கிறது. அப்படின்னா அது எப்படிப்பட்ட வாசனையா இருக்கும்? நல்ல புஷ்ப வாசனையா இருந்து வச்சுக்கோங்களேன், அது கையில எடுத்து குடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கூட கையில வாசனை வரும். கையில புஷ்பத்தை எடுத்துட்டோம், அது பிரபல தப்பம் விட்டு அதுக்கு ஒரு கை வந்து அதில் வாசனம். சாதாரண புஷ்பத்துக்கே இத்தனை வாசனை. நான் வைதேகி கர்ணபூர எப்படி இருக்கும் கேட்டா, 10 மாசம் ஆனாலும் அந்த வாசனை மாறாதாம். அப்படி பெருமாளுக்கே விசேஷ வாசனையை கொடுக்கக்கூடியவர் கூந்தல் மலர் மங்கை, அதுபோல மண் மடந்தை. இந்த மண்ணை தன்னுடையதாக அபிமானித்திருக்கக்கூடிய பூதேவி நாச்சியார். குல ஆயர் குழுந்து, ஆயர் குலத்திலே அவதாரம் செய்த நீலாதேவி நாச்சியார், லக்ஷ்மிணை பிராட்டியாக அவதாரம் செய்வர். இவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவர். கேள்வன் தன்னை வாய்ந்த வழுதி வளராடல் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து. இதான் திருவழுதி நாட்டில் இருக்கக்கூடியவர் மண்ணு குருகூர் சடகோபன். மண்ணுன்னா நெருங்கி இருக்கிறார், எம்பெருவானை நெருங்கின குருகூர் சடகோபன். எம்பெருவானை நெருங்கினதா காணுமே இது வரைக்கும்னா, எம்பெருமானை அணுகாரம் பண்ணி இருக்கிறபடினாலே எம்பெருவானாகவே தான் மாறிவிட்ட குருகூர் சடகோபன். அவரையே நினைச்சிருந்தா வச்சுக்கோங்க, அவரே அணுகாரம் பண்ணிட்டார். தான் சிந்தையன் பொன் மயதாம் பிரபன்னாங்கிற, உன்னை சிந்திச்சு சிந்திச்சு நானே உண்மையமா ஆயிட்டேன் மாதிரி, எம்பெருமான அனுகாரம் பண்ணி பண்ணி எம்பெருமான் நெருங்கி இருக்க மாதிரி ஆயிட்டேன். அப்படிப்பட்ட மண்ணுகுருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து கைங்கரியம் பண்ணி, வாச்சக கைங்கரியம் பண்ணி, திருவாய்மொழியை அருளி செய்தல்கிற கைங்கரியத்தை பண்ணி, அவர் அருளி செய்தது ஆய்ந்த தமிழ் மாலை 1000. ஆய்ந்த ஆராய்ந்து சொன்ன 1010 யோசிச்சு பார்த்து சொல்ற, ஏதோ வாயில வந்ததை சொல்லல, திரு வாய்மொழி தான், ஆனா வாயில வந்த மொழி இல்லை. பின்ன என்ன கேட்டா, ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரித்த குண புனகான்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் ஆலோசிச்சு பார்த்து அவளுக்கு செய்த பாசனங்களா? இல்லாட்டா கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும்னு சொல்ல முடியாது. இதனுடைய அர்த்தம் புரிஞ்சாதானே இதை சொல்ல முடியும். பரம தத்துவம் உள்ளவா அதுல இருக்கு, சர்வருக்கும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன்ற ஒரு தத்துவம் உள்ளவா அதுல இருக்கு. அதனால ஆழ்ந்த தமிழ் மாலை 1000 இவையும் ஓர் பத்தும் வல்லார், இந்த 10 பாட்டியும் வல்லார், உலகில் இழந்து பெரும் செல்வத்தரால் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்பதாக பலஸ்ருதி சொன்னார். அழகான விஷயம், இதை ஆசீர்வாதமாக சொல்லலாம். ஏன்னா நல்ல சமிருத்தி, எல்லாரும் பணக்காரர்களாக நல்ல சமிருத்தியோடு இருக்கணும். அந்த சமிருத்தியோடு கூட பகவத் பாகவத ஆராதனை கைங்கிட்ட பண்ணணும், வேற ஒன்றும் வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருக்கணும்னு சொல்லலை. அவரவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகிக்க வேணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் பைசா இருக்கணும். அந்த பைசா வச்சுன்னு பகவத் சேவா பண்ணிட்டு இருக்கணும், பாகவத சேவா பண்ணணும், குறிப்பாக திருமால் அடியார்களை பூஜிக்கணும், அது பண்ணிட்டு இருக்கணும். இது அழகான விஷயம். ஒண்ணுமே வேண்டாம், ரொம்ப பரம வைராக்கியராக விரக்தி நிஷ்டராக எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தானே உஞ்ச விருத்தியாக இருப்பது அது ஒரு விதம், அது விசேஷமானது. ஆனால் இதுவும் ஒன்றும் தோஷம் இல்லைங்கிறார். கிரகஸ்தாசிரமாக கிண்ணு கரோ தவத்யம்ங்கிறார் சிவத் பாகவதத்தில். சன்னியாசாஸ்திரமத்தில் எல்லாத்தையும் விட்டுறான், கிரகஸ்தாஸ்திரமத்தில் எல்லாத்தையும் அனுபவிப்பான். சன்னியாசாஸ்திரம் மாதிரி கிடையாது, அதுல எத்தனையோ நியமங்கள்லாம் உண்டு. இங்க அப்படி இல்லை, தன்யோ கிரகஸ்தாசிரமா, பிரதி தினம் பெருமாளுக்கு நல்ல திருவாராதனம் பண்ணி நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு இப்படிதான் கிரகஸ்தாசிரமத்துல ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். தன்யோ கிரகஸ்தாசிரமான் அப்படின்னா சன்னியாசாஸ்திரம் தான் ஒரு சக்தி கிரகஸ்தாசிரமம் தாழ்த்தியானா, கிரகஸ்தாசிரமாக கிண்ணு கரோ, கிரகாசிரமம் என்ன சின்ன கரோ தேவத்தியம், என்ன தப்பு பண்ணிட்டோம் போ? ஏன்னு கேட்டா எல்லாமே எம்பெருமானுடைய தானே, எம்பெருமானுக்கு சேஷமாக தானே எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்கள். சன்னியாசாஸ்திரத்தில் ஒரே வேலை தான் ஆகாரமே, ரெண்டாவது வேலை ஆகாரமே கிடையாது. கிரகஸ்தாசிரமத்தில் ஆகாரமே ரெண்டு வேலை உண்டு.
இப்படி எல்லாத்திலையும் பார்த்தா இது கொஞ்சம் போகபரமா இருக்கும். ஆனால் எல்லாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து 2000 ஆகாரம்னா 2000 பெருமானுக்கு நிவேதனம் பண்ணி 2000 வைஷ்ணவம் பண்ணி 2000 ஆகாரம் பண்றார்கள். பெருமாளுக்கு நிவேதனம் உண்டு, வைஷ்ணவம் உண்டு, சந்தியாவதம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி வைஷ்ணவம் பண்ணி சாப்பிடுறார்கள். அது விசேஷமான பிரசாதமாச்சே. அதனால 2000 எம்பெருமானை ஆராதனம் பண்ணக்கூடிய பாக்கியம். இந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு போகமும் என்னுடைய போகம் இல்லை, புங்கே சுபோகம் அகிலம் பத்தி போக சேஷம்ங்கிற எம்பெருமானுடைய போகத்தினுடைய சேஷமாக நம்முடைய போகம் அப்படின்னு இருக்க அப்படின்னால இதில் ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்ற மாதிரி அவர் பாசுரத்திலே சொல்ற இந்த 10 பாட்டை கற்றார்கள். நல்ல ஐஸ்வர்ய சமிருத்தியோடு கூட எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு, குறிப்பாக பாகவதர்களுக்கு கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு சுகமாக ஜீவிப்பார்கள் என்பதாக சொல்றார். சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்தினே கிருஷ்ணத்வாத்யேஹி ஜகத்யாஹ சகல விதகலா வர்த்தகத்வேன பூதாந்தர்யாமித்வேன கிருத்யுத்தரண பரதயா பூபராபாகிருதேஷ்டம் சைலேந்திரோத்தாரணாத்யேஹி ஸ்வஜனஹிததயா ப்ரஹ்மருத்ரேந்திரபாவாத் துஷ்கர்மோன்மூலனாத்யேஹி பிரபுரநிசம் அகம் புத்தி போஜ்யோன்வபாவி. பிரம்மருத்ரேந்திர பாவாத் என்பதாக 8 பாசுரத்தினுடைய தாத்பரியம். பிரம்மாவாகவும் புத்தனாகவும் இந்திரனாகவும் இருப்பவன் நானேன்னு சொல்ற மாதிரி, இவர் சொல்ற மாதிரி பிரம்மாவாகவும் புத்தனாகவும் இந்திரனாகவும் இருக்கக்கூடியவன் இம்பிரமா. பிரம்மாவா இருக்கிறவன்னா பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறவன் அர்த்தம். அந்தரியாமையா இருந்து அவருடைய செயலையெல்லாம் நடத்துறவன். சிருஷ்டி பண்ணணும்னா கூட நிறைய பேருக்கு சந்தேகம், சுவாமி சிருஷ்டி பண்றவர் யாரு? பிரம்மா சிருஷ்டி பண்றார், சிவன் சம்ஹாரம் பண்றார், விஷ்ணு ரக்ஷணம் பண்றார், இப்படிதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்றது பிரம்மா தான் சிருஷ்டியும் ரக்ஷணமும் சம்ஹாரமும் எல்லாமே பரமாத்மாவான நாராயணன் தான் பண்றார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி அப்படின்னு கேட்டா, பெருமாள் தான் சிருஷ்டி பண்றார், பிரம்மாவை கொண்டு, அதாவது பிரம்மாக்குள்ள அந்தரியாமையா இருக்கார், அந்தரியாமையா இருந்து பெருமா சிருஷ்டி பண்ற. அப்ப பிரம்மா சிருஷ்டி பண்றதான் வெளியில தெரியும். சிவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்து பெருமாள் தான் சம்ஹாரம் பண்ற. அப்ப சிவன் பண்றதாதான் வெளியில தெரியும். அந்த மாதிரி ரீதியில அந்தரியாமையா இருந்து பண்றபடினாலே எல்லாமே சிருஷ்டிச்சு சம்ஹாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன் பகவான் தான். அதனால பிரம்ம ருத்ரேந்திரபாவாத் பிரம்மனாகவும் ருத்ரனாகவும் இந்திரனாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமானே. அந்த அந்த எண்ணத்திலே அந்த எம்பெருமானே தான் என்பதாக சொல்லிட்டு நானே சிருஷ்டித்தேன், நானே ரட்சித்தேன், நானே அழிப்பேன் நடத்தின்னு சொல்றேன், நானே சிவன் அப்படின்னு சொல்ற, நானே பிரம்மான்னு சொல்ற, உரைக்கின்ற முக்கந்திரா ஞானே என்னும், உரைக்கின்ற திசைமுகன் ஞானே என்னும். அதுக்கப்புறம் துஷ்கர்ம உன்மூலனாத்யேஹி கொடிய வினை யாதுமில்லனே என்னும் அப்படிங்கிற பாசுரத்துல கொடிய வினை தீர்ப்பேனும் யானே என்னும் ஒண்ணு வருது. துஷ்கர்மத்தை அழிப்பவன் இங்க வரிசையா சொல்லும் போது கொடிய வினையாக இருப்பவன் நான், கொடிய வினை யாதும் இல்லாதவன் நான், கொடிய வினையாக இருப்பவன் நான், கொடிய வினைகளை செய்திருப்பவன் நான், கொடிய வினைகளை அழிப்பவன் நான் எல்லாம் சொல்லுகிறார். அப்பா சுவாமி தேசியன் சொல்லும்போது கொடிய வினையை அழிக்கிறத முதல்ல எடுத்துக்கிறார். முதல்ல சொல்லியிருந்ததெல்லாம் விட்டுட்ட, பொதுவாக முதல்ல சொல்றதுதான் சொல்ற வழக்கம். சிருஷ்டத்வாத்யேஹி ஜகத்யாஹன்னு ஆரம்பிச்சு எல்லா பாசுரத்திலேயே முதல் வரியிலே நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறாரோ அதைதான் சொல்வார் சுவாமி தேசிகன். மற்றதெல்லாம் ஆதிபதத்தில் போடுவார். அதில் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் சொன்னா சிருஷ்டத்வாத்யேஹி முதல் பாட்டு. ஜெகத்யாஹ சகல விதா கலா வர்த்தகத்வேன செய்கின்ற கிருதியெல்லாம் யானே என்னும் இப்படிலாம் பார்க்கும்போது முதல் வரையில சொன்னதுதான் சொல்லணும். ஆனால் இந்த பாட்டில் மட்டும் 4வதுல சொல்றது சொல்றது துஷ்கர்ம உன்மூலனாத்யேஹி கொடிய வினையை போக்குபவன் போக்குவோங்கிறது தீர்ப்பேங்கிறது 4வதுதான் வருது. ஏன் முதல்ல விட்டு அதை சொன்னார்னா நமக்கு அதுதான் முக்கியம். எம்பெருமான் சகல பாபங்களையும் போக்கக்கூடியவன் அதை நினைச்சா சரணாகிடி பண்றோம்.
எம்பெருமான் சகல பாபங்களையும் நம்மை கொண்டு சேவிக்கக்கூடியவன் விஷயம் கிட்டே வரமாட்டோம். அது ஏதோ சில பேர் கிட்டதான் எம்பெருமான் வந்து தானே செய்ய வைக்கிறதெல்லாம். அதாவது ரொம்ப தேசிகளா இருக்கிறவால அவளை போய் கெட்ட காரியம் பண்ணா பண்ணி அவளை ஒண்ணுமில்லாத அழிப்பு. பகவத் தேசிகள் நமக்கு நம் பாபத்தை போக்குவோங்கிறதா முக்கியம். அதனால அவளுடைய கதையை சொல்லுவானே, நம் கதையை தானே சொல்லணும். அதனால கொடியவினை தீர்ப்பேனும் யானே என்னும் சொன்னது முக்கியமா வச்சு, துஷ்கர்ம உன்மூலனாத்யைஹி பிரபுர் அனிசம் அகம் புத்தி போத்யஹ அன்பபாவி. எம்பெருமான் சுவாமியான எம்பெருமான் அகம்புத்தி போத்திய அகம் என்று சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக அனுபவிக்கப்பட்டார். ரெண்டு விஷயம், ஒன்னு அன்பபாவி அனுபவிக்கப்பட்டான், அதாவது இந்த பத்து பாட்டு இருக்கே இது எம்பெருமானை பத்தி தகவல் சொல்றது இல்லை, ஒரு அனுபவம் இது. அந்த அனுபவம் இருந்தாதானே கடல்ஞானம் செய்தேனும் யானே என்னும் சொல்ல முடியும். எம்பெருமான் நானே, நானே எம்பெருமான், நானே எம்பெருமான், அகமேவ பரம் பிரம்மா அப்படின்னா உபனிடத்து பல இடத்துல சொல்றது. இத முக்கிய விஷயம், இது அனுபவமா இல்லை ஞானமா? அத்வைதிகளா இது ஞானங்கிற நானே எம்பெருமானுங்கிறது ஒசத்தியான ஞானம். ஏன்னு கேட்டா நானும் எம்பெருமானும் வேற இல்லை, ஒரே ஆத்மாதாங்கிற. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொன்னா, இது ஞானம் இல்லை, இது இது அனுபவம், இது எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னு கேட்டா எம்பெருமான் எனக்குள்ள இருக்கான், அப்போ உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருந்து என்ன எல்லாவற்றையும் செய்விப்பவனாக இருக்கிறபடினாலே நான் அப்படின்னு சொன்னாலே அவனும் ஆயிடறான். அதனால நானாக எம்பெருமானை நானே அனுபவிக்கிறேன் என்று இது ஒரு அனுபவத்துல வரணுமே தவிர ஞானத்துல வந்தா போறாரு என்பதாக அன்பபாவி என்று. அகம் புத்தி போத்யா அகம்னு சொல்லப்படுபவன், இது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டானா, அகம் அப்படின்னு எல்லாரும் தன்னை தானே தெளிப்பார்கள், ஆனா இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அதாவது ஒருவர் தன்னை அகம்னு சொல்லிக்கலாம், நான்னு சொல்லிக்கலாம், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ராமன் ஒருத்தருக்கு வந்துவோம், அவர் ராமனை நான்னு சொல்லுவார், கிருஷ்ணனை பத்தி சொல்லிச்ச நான்னு சொல்ல மாட்டார், அந்த கிருஷ்ணன்வார் இல்ல நீன்னு சொல்லுவார். மாதிரி கிருஷ்ணனும் தன்னை தான் நான்னு சொல்லுவார், இன்னொருத்தர் நீ தான் சொல்லுவார். ஆனால் எல்லாராலும் நான் என்று சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான். ஏன்னா எல்லாருக்குள்ள அந்த தெரியாமையா இருக்கிறான். நாம நம்ம சரீரத்தை தொட்டு காமிச்சு இந்த மார்பு கிட்ட வச்சு என் சரீரத்தை தொட்டு காமிச்சு நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா அப்படிங்கிறோம். நானும் தன் சரீரத்தை காமிக்கிறான், என்ன அர்த்தம் கேட்டா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அர்த்தம். அப்படி நான் அப்படி தன் சரீரத்தை காமிச்சு தன் நெஞ்சை தொட்டு காமிச்சு நான் சொல்றேன் என்று சொன்னான்னா, தன் நெஞ்சை தொட்டு காமிச்சு சொல்லும்போது நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை சொல்லும்போது அங்கே கூட இருக்கிற பரமாத்மாவையும் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவனும் தானே இருக்கான். அப்போ எல்லாருமே நான் நான் அப்படின்னு பரமாத்மாவை சொல்லலாம். சர்வ பேராலும் அகம் என்று சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே. மற்றவர் மாதிரி இல்லை, மற்ற பேர்னா அப்ப எம்பெருமான் தன்னை தான் சொல்லிக்கலாம், நான் சொல்லிக்கலாம், நாமளா சொல்லலாம், ஆனா யார் வேணாலும் சொல்லலாம், மிருகம் கூட சொல்லலாம், பட்சி கூட சொல்லலாம், நான் அப்படின்னு எம்பெருமானே நினைக்கலாம். அப்படி அகம் புத்தி போச்சியா, அகங்கிற ஞானத்தினாலே அனுபவிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான். அகம்னு தான் அனுபவிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது, மோட்சத்துல அகம்னு அனுபவிக்கிறாராம் எம்பெருமானை, வேற யாரோ அனுபவிக்கல. ஐயோ நான் தான் எனக்குள்ள இருக்காரு, அவர் எதுக்கு வேற யாரோன்னு நான் சொல்லணும், இன்னொருத்தரா? அதாவது மோட்சத்துல செய்தி குண்டத்துல எம்பெருமான் ஆதிசேஷன்ல வீட்டிலிருந்த திருக்கோலத்துல இருக்கும்போது கூட அவர் அங்க தனியா இருக்காரு, இவங்க தனியா இருக்கான், தனித்தனியா தான் இருக்கா. இருக்கச்சு கூட அந்த பெருமான் தான் அந்தரியாமையா இருக்கிற அப்படின்னா அவனையே நான் அனுபவிப்பான். அபிபாக பிரிச்சு அனுபவிக்க மாட்டாரு, தானாகவே அனுபவிப்பாரு, தான் வேற அவன் வேறன்னு அனுபவிக்க மாட்டாரு. சுரூபத்தினாலே வேறதான், ஆனால் விசிஷ்டத்தினாலே ஒருத்தர். ரெண்டு பேர் எதிரும் புதுமா இருக்க வச்சுருவாங்க, இவர் வேற அவர் வேற, ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு மனுஷர்கள் எதிரும் புதுமா இருக்கான் இல்ல பக்கத்துல பக்கத்துல இருக்கா, இப்ப இவர் வேற அவர் வேற, இவருக்குள்ளேயே அவர் இருக்காருன்னா இப்ப என்ன ஒருத்தர் தானே, உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டேன் வச்சுக்கோ, வெளியில இருந்தா தானே உள்ளேயே உட்காந்துட்டேன்னா இப்ப ஒருத்தர் தான் கணக்காகும். அந்த மாதிரி இங்க ஒருத்தரா இருக்காரு எம்பெருமான், நமக்குள்ள ஒருத்தரா இருக்காராம். அதனால அகம்னு தான் அனுபவிக்கிறாராம் அங்கே. அகம் புத்தி போத்தியாக அன்பபாவி அப்படிங்கிற அற்புதமான ஒரு வேதாந்த விஷயமும் கோபிகாஸ்திரிகளுடைய அனுகாரத்திலே
அவர்களை அவர்கள் அனுபவித்த ரீதியிலே எம்பெருமானை நான் நான் என்று அனுபவிக்கும் நாயகியாகவும் சுவாமி நம்மாழ்வார் இருந்ததை இந்த திருவாய்மொழி அழகாக காட்டுகிறது என்பதை சுவாமி தேசிகன் இங்கே ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இனி அடுத்த திருவாய்மொழி சிறீவரமங்கல நகர் எனப்படும் அந்த திவ்ய தேசத்திலே வானவாமனை என்று சொல்கிறார்கள். அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றிய நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிட்டின்றேன் அறவிலன் எம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மகள் சிறீவரமங்கல நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்பதாக இந்த திருவாய்மொழி நாம் பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சொல்லணும்.